ஹலோ எவ்ரிவான். ஸோ மறுபடியும் இன்னொரு வீடியோவோட ஜப்பானில் இருந்து ரிம்சானா. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், எங்களோட ஊட்டுகள்லாம் பொதுவாகவே நாங்கள் சமைச்சிட்டோம்னு சொன்னால் சில டைமுக்கு இந்த இடியாப்பம் புட்டு இதெல்லாம் மிச்சம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மிச்சம் இருக்கிற நேரத்துக்கு இந்த கொத்து மாதிரி போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட மாதிரி மிக்கும், அதே மாதிரி மிச்சம் இருக்கிறத வீசாமல் இருந்த மாதிரி மிக்கும். ஸோ எங்கள் வீட்டில் இன்றைக்கு சிக்கனும் மிச்சமாகிருச்சு, அதே மாதிரி ஆல்ரெடி நான் சமைச்சு வச்சிருந்தேன் இந்த புட்டும் கொஞ்சம் மிச்சமாகிருச்சு. ஸோ இந்த குழல் இருக்குது இல்லையா, அதில் ரெண்டு மாதிரி இருந்துச்சு, ரெண்டு சிலிண்டர் மாதிரி புட்டு மிச்சமாகிருச்சு. ஸோ அதை தான் நான் இந்த பெரட்டல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கிறேன். ஸோ எடுத்திருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொன்னால், புட்டு எடுத்திருக்கிறேன், அதோடைய சிக்கன் கறியில் எவ்வளோ மிச்சம் இருக்குதோ அந்த அளவு எடுத்திருக்கிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆயில் எடுத்து வச்சிருக்கிறேன் 3 டேபிள் ஸ்பூனுக்கு. அதே மாதிரி கேரட் 1 ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்திருக்கிறேன், க்ரீன் சில்லிஸ் 2, கேப்சிகம் உங்கள்கிட்ட இருக்கிற அளவுக்கு எடுங்க. அதே மாதிரி இந்த பர்பிள் கலர் கொஞ்சம் கலரிங்காகவும் இருக்கிறேன், சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறேன். அடுத்ததாக கருவேப்பில 2 கொத்து எடுத்திருக்கிறேன். இந்த மாதிரி ரோஸ் மெரி இது மாதிரி வாசத்துக்கு ஏதாவது இருக்குதுன்னு சொன்னால் அதையும் எடுத்துக்கோங்க. வெள்ளையாக தெரிகிறது வந்து வெங்காயம் மிங்கனாக பாவிக்கிறது. ஸோ அதில் பெரிய டேஸ்ட் ஒன்று வரப்போற இல்லாத மாதிரி, ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டுக்கே நான் ஆயில் ஆட் பண்ணிட்டேன் பேனில். ஸோ நல்லா ஃப்ரைங் பேன் ஒன்று எடுத்துக்கோனீங்கன்னு சொன்னால் தான் நல்லா இருக்கும், நல்லா ஃப்ரை ஆகி வரும் அப்போ தான். ஸோ அதுக்காக தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த சட்டிலெலாம் போட்டு செய்கிட்டு உண்மையாகவே சரி வரதில்லை அந்த அளவுக்கு. ஸோ இந்த பேனில் அப்படியே போட்டுட்டு நாங்கள் ஆயிலில் எடுத்து வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை போட்டுருவோம். அது கொஞ்சம் நேரம் வறுபட்டு வரக்கிட்ட நாங்கள் வாசத்துக்காக வச்சுருக்கக்கூடியது இல்லையா, இந்த ரோஸ்மெரி ரோஸ்மெரி எல்லாம் கட்டாயம் இல்லை, உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைன்னு சொன்னால் அப்படியே வேணான்னு சொல்லிட்டு தள்ளிரையிலும். ஸோ அது இல்லாமல் அடுத்ததாக கருவேப்பில பச்சை கொச்சிக்காய், க்ரீன் சில்லிஸ், அதுக்கு பிறகு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தான் உண்மையாகவே இதில் டேஸ்ட்டை கொடுக்க போகுது. ஸோ கட்டாயமாக அதை குறைக்காமல் போட்டுக்கோங்க, 1.5 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் கிரேட் பண்ணி தான் எடுத்திருக்கிறேன், அரைச்சி எடுக்கல. ஸோ அதோடய நாங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய சிக்கன் இருக்குது இல்லையா, அதை இந்த மிக்ஸ் எல்லாத்தையும் ஒரு சைடுக்கு சைடாக்கி வச்சுட்டு நடுவில் வச்சுட்டு இது பொரியிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வைக்கலும். இல்லை நல்லா பொறிப்பட்ட மாதிரி தான் சிக்கன் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த சிக்கனை வேறு ஏதாவது பொறிச்சு கூட ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ கொஞ்சமாக டர்மரிக் ஆட் பண்ணுங்கள், மஞ்சத்தூள் போட்டால் கொஞ்சம் நல்லா கலர் கொடுக்கும். ஸோ அதுக்காக வேண்டிதான் அதோடைய உப்பு, உப்பு வந்து 2 டீஸ்பூன் எடுத்திருக்கிறேன், இல்லைண்டா அதை விட கொஞ்சம் குறையவாக கூட யூஸ் பண்ணிக்கொள்ளேயும். ஸோ இனி நான் 2 டீஸ்பூன் தான் எடுத்திருக்கிறேன், ஏன்டா 2 புட்டுக்குள்ளால் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ அதுக்கு பிறகு நாங்கள் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கேரட்டையும் ஆட் பண்ணிடுவோம். நான் கேரட்டை கிரேட் பண்ணி ஆட் பண்ணலை, இந்த மாதிரி ஜூலியன்ஸாக கட் பண்ணிருக்கிறேன், அப்போ தான் கரையாமல் வரும் அதுக்காக வேண்டி. ஸோ பெரிய அளவுக்கு வேக வைக்க வேணும், கொஞ்சமாக அந்த கிரன்ச்சினஸும் இருக்க வேணும் நாங்கள் போடுற மரக்கறியில். அதுக்கு பிறகு இதுக்கு உரப்புக்கு வேண்டி 1 டேபிள் ஸ்பூனுக்கு கட்டர்தூள் எடுத்திருக்கிறேன், ஒரே 1 டேபிள் ஸ்பூன் கட்டர்தூள். இதையும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியது தான். ஸோ உங்களுக்கு வேணுமா இருந்தால் இதில் முட்டையெல்லாம் ஆட் பண்ணலும், பட் இதில் எனக்கு நிறையவே சிக்கன் எல்லாம் இருக்கிறதுனால நான் இதில் முட்டை ஆட் பண்ணலை. ஸோ இந்த அளவுக்கு எனக்கு போதுமாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா சூப் கியூப் ஏதாவது ஆட் பண்ணிக்கொள்ளையிலும். நான் இங்கே ஆட் பண்ணுறது நான் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சு சிக்கனில் இருந்த கிரேவி இருந்துச்சு இல்லையா, ஸோ அதில் 1/2 அளவுக்கு கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கிறேன், ஏன்னா சிக்கன்லேயும் எப்படியுமே டேஸ்ட் இருக்க தான் போகுது. ஸோ அதனால் அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த சூப் ஃப்ளேவரெல்லாம் பிடிக்கும்டா சூப் கியூப் இருக்குது இல்லையா, ஸோ அதை ஒன்று எடுத்துகிட்டு நீங்கள் போட்டால் கூட ஓகேயாக இருக்கும். ஸோ இதை நல்லா வத்த விடுற அளவுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கு பிறகு நாங்கள் க்ரீனாக வச்சுக்கொள்ள வேண்டியது இருக்கும். ஸோ பச்சையாகவே சாப்பிட்றதுக்கு விருப்பமான ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இப்போ ஆட் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கு பிறகு வந்து நாங்கள் பெருசாக குக் பண்ண போகிறோம் உடனடியாக நாங்கள் இதில் ஆட் பண்ண போகிறது என்னென்னா புட்டு. நாங்கள் ஆல்ரெடி உடச்சி வச்சிருக்கக்கூடிய புட்டு இருக்கும் இல்லையா, ஸோ அதை அப்படியே இதில் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இந்த மாதிரி செய்கிறது வந்து ஈஸியாகவே அமைஞ்சிடும். நிறைய டைமுக்கு வந்து என்ன நாங்கள் மெக்ரோனின்னு சொல்லுவோம் மூட்டுகள் எல்லாம் இல்லையா, இந்த பாஸ்தா செய்கிறது, ஸோ இதெல்லாம் செய்கிட்ட நான் தான் இந்த மாதிரியே தான் மிக்ஸ் பண்ணுவேன். உரப்பாகவும் இருக்கும், எங்களுக்கு விரும்புகிற மாதிரியும் இருக்கும், பிள்ளைகளுக்கு விருப்பமான மாதிரியும் இருக்கும். ஸோ பாஸ்தாலாம் செய்கிட்ட வந்து கொஞ்சம் அடிஷனலாக ஏதாவது க்ரீம்ஸ் ஆட் பண்ணி வைக்கிறது அது பிள்ளைகளுக்காக இருக்கும், இல்லை எங்களுக்குன்னு சொன்னால் இந்த மாதிரி மிக்ஸ் தான் ஈஸியாக இருக்கும். கடைசியாக இறக்கிக்கிட்ட உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் மட்டும் கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கோங்க, ஸோ தட் எங்களோட ஃப்ளேவர் எங்களே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லாவே எல்லா பக்கமுமே வரப்படுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணினது பிறகு இந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ இப்போ டைம் எங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு. ஸோ இதை அப்படியே சாப்பிட்றேன். உங்களுக்கு கிரேவி ஏதாவது வேணும்னு சொன்னால் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இந்த சிக்கன் கறி அதில் கொஞ்சமாக கிரேவி வச்சிருக்கிறேன், ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இதை சாப்பிட போகிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மற்ற வீடியோஸையும் பார்க்குறதுக்கு மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் ஃபார் சப்போர்ட்டிங் மீ அன்டில் நவ், கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.